أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. غوث العالم محي الدين سيدنا عبد القادر الحسني والحسين جيلان بغداد قادري رضي الله تعالى عنه وافاض علينا البركات منه دهر الداهرين امين نائه مغرين ميلان برمان وروس مبارك ولي شنقيان اند ربيع الثاني مادتيل حي القيمان الله جل جلاله اوند عباد غلاهي نمي اللهم اوند حبيب اكرمان رسول رحمت شفقي امت سيد العالمين روح الوجود محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم مجد وعلم نائه وقومان أولغلين أهل بيت أطهار آهية أوصل العالم محي الدين سيدنا عبد القادر الحسن والحسين جيلان بغدادي نائه أولغلين மகத்தான இஸ்முல் ஆலத்தை ஒவ்வொரு நாளும் நாம் மஹப்பத்தோடு நிதா செய்து ஹௌசல் ஆலம் அவர்களது மததும் இனாயத்தையும் நாம் ஹாசிலாக்கிக் கொள்வதற்கான மாபெரும் தௌஃபீக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு நசீபாக்கி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் ஹௌசல் ஆலம் அவர்களது திருநாமத்தை நாம் எங்கிருந்து ஓதி ஹௌசலாலத்தை அழைக்கின்றோம். ஹௌசலாலம் அவர்களது கபிதுல் கரீமான ஹௌசலாலத்துடைய மகா பரிசுத்தமான ஈரக்குலை துண்டான ஹௌசலாலத்துடைய பேரோடை பிரகாசமான சுல்தான் அவளியா ஹாஜா மொயினுதீன் சிஷ்டியுடைய ஹதரத் ஷரீஃபில் இருந்து ஹாஜா நாயகத்துடைய தவஜ்ஜுகள் இருந்து நாம் ஹௌசலாலத்தை அழைக்கிறது என்ன மிக உன்னதமான மாபெரும் பாக்கியமிக்க நூறு நாளா நூறாகும் மாஷா. காரணம் ஹௌசல்லாலம் அவர்களது உன்னதமான ஒப்பற்ற உயிர் பெறும் பெருமைகளை ஹௌசல்லாலத்துடைய மகத்தான ஷானை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய தினம் நாம் என்ன பார்த்தோம்? ஹௌசல் ஆலம் அவர்கள் சொன்ன வாக்கு உலகத்துல என்ன யாரும் சொல்லாத வாக்கு. அது ஹௌசல் ஆலம் தான் சொல்ல முடியும். அவர்களை தவிர வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான உயர்தரமான வாக்கை சொன்னவர்கள் ஹௌசல் ஆலம். அதற்கு என்ன காரணம் என்பதை பற்றியும் நாம் பார்த்தோம். மாஷா ரெண்டு விஷயம் யாரும் சொல்லாத வாக்க ஹௌசலாலம் சொன்னாங்க. அப்படி அவங்க சொல்றதுக்கு அந்த மகாமில அவர்கள் எவ்வாறு அடைந்தேன் என்பதை பற்றி அவர்களே சொல்றாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். மாஷா அல்ஹம்துலில்லாஹ். நேற்று நம்ம என்ன செஞ்சோம்? நசீசரி முடிக்கும் போது சொன்ன ஹாஜானா திருவேல நாளைக்கு இதோடைய தொடர்ச்சியை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும்னு சொன்ன நேத்தன மாஷா. இப்ப அலமுற இன்னைக்கு நம்ம என்ன நேற்றைய நசியத்துடைய அந்த தொடர்ச்சியை தான் இன்னைக்கு பார்க்கணும். அலமதுல்லாஹ். ஹௌசலாலத்துடைய எத்தனையோ மகா மகத்துவங்கள் உண்டு.
ஓசூராளத்துடைய ஃபக்ரியத், அவர்களது உன்னதமான பெருமைகள், எத்தனையோ அந்தஸ்துகள் உண்டு. ஓசூராளத்துடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது போல அரிய பெரிய அந்த அற்புதங்களை வேற எந்த அவுளியாக்களுடைய வாழ்க்கையிலையும் பார்க்க முடியாது. அப்படி உன்னதமான எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. அதனாலதான் என்ன, ஓசூராளத்தை பெரும் பெரும் நாதாக்கள் மகான்கள் எல்லாம் ஓசூராளத்தை குறிப்பிடும் போது என்ன சொல்லுவாங்க, அஜீமத்து ஜமான் பாங்க மாஷா, அவர்கள் மாஷால என்ன ஒரு அற்புதம், ஒரு பேர் அதிசயம் அவர்கள் மாஷா. ஹோசலால மொஹிதீன் சேதன அப்துல் காதர் ஜிலானி அல் ஹசன் ஹுசேனி பக்தாதி காதரி நாயகம்னு சொன்னாலே ஒரு பேர் ஆற்றல் மிக்க ஒரு அதிசயம் அது மாஷா. எல்லா விஷயத்திலும் அவர்கள் ஒளிமயமான பிறப்பில் இருந்து சர்வ காரியங்களையும் மாஷால் அதிசயமான வாழ்வு ஹோசலாலத்திலேயே வாழ்வு மாஷால். உலகத்தில் மக்கள் என்ன அவுளியாக்கள்னு சொன்னாவே அதிசயமானவர்கள் தான். அவுளியாக்கள்னு சொன்னாவே அவங்க அதிசயமானவங்க தான். ஆனா ஹோசலாலம் யாருக்கு அதிசயமானவங்கன்னா உலகத்தில் உள்ள மக்களுக்கு மட்டும் அதிசயமானவங்க இல்ல, அவுளியாக்களுக்கும் அதிசயமானவங்க. அது விஷயம் அந்த ஓசூராளம் மசால என்ன அவுளியாக்கள் அதிசயமானவங்க. மைக்கு தகராறு போனதுக்கு அதுக்கு ஒரு சம்பவம் இருக்கு, ரீசன் இருக்கு. நேத்து நான் மசால என்ன நசியசரி முடிக்கும் போது இதை தொடர்ச்சியே நாளைக்கு இன்சால பாக்கணும்னு சொல்லி சொன்னேன். அந்த டாபிக் விட்டு வேற டாபிக் போனத கரீம் நவாஸ் விரும்பல மாஷா இல்ல, அதை ரத்து செஞ்சுட்டு மாஷா இல்ல, என்ன அதே டாபிக் கொண்டு வந்துட்டாங்க மாஷா. புரிஞ்சா ஹௌசூராளத்துடைய மதுக சரிவுக்கு போக முன்னாடி ஹௌசூராளத்துடைய மனாக்கிபு சொல்ல முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் அவங்க போவோம். இதுதான் இல்ஹாம்ங்கிறது மாஷா. முதல்ல மாஷா அல்லா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயம் எடுத்தது நான் இஃப்தியார் செஞ்சு எடுத்த மாஷா அல்லா, அது ஹக்கு நாடல அதை ரத்தாகிட்டு மாஷா அல்லா இல்ஹாமுடைய பாபு திறந்து வருது மாஷா. அதுக்கு சபபு என்ன, மைக்கு தகராறாக்கி அது ஸ்டாப் ஆயிடுது. இப்போ அந்த டாபிக் எடுத்த தெரியாது, அது மறந்துடுச்சு. நேத்து அலமதுல்லா சொல்லி முடிச்சேன் ஏன்னா ஹாய் அலமதுல்லா எப்படிப்பட்டது மாஷா. பேசுறவருக்கும் கேட்கிறவரும் ஆடியன்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுல ஒரு ஆள் அந்த பேசுறவரும் இருப்பாரு மாஷா. ஏன்னா நீங்க எப்படி புதுசா கேக்குறீங்களோ அது மாதிரிதான் இப்ப நானும் கேட்கிறேன் மாஷா. இதுதான் இல்ஹாம் மாஷா. உங்கள ஒரு சாமியினா நான் இருக்கிறத தவிர வாயுமா இல்லை. இல்ஹாம் எப்படிப்பட்டது, ஹாஜா ஷிஹாபுதீன் சுஹர்வர்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இல்ஹாம பத்தி தாரீஃப் செய்வாங்க. இல்ஹாம்னா என்ன, இல்ஹாமுல் ஹக். இல்ஹாம் என்ன, இல்ஹாமுர் ரஹ்மான் இருக்குது, இல்ஹாமுல் மலக்கான் இருக்குது, இல்ஹாமுல் ஷைத்தான் இருக்குது. இல்ஹாமுர் ரஹ்மான் என்ன, இல்ஹாமுல் ஹக்னு பேர் அதுக்கு மாஷா. அது எப்படிப்பட்டது, கடலுக்குள்ள ஒருத்தர் போய் சுப்பி எடுக்கிறார், லூலு முத்தி எடுக்கிறதுக்காக கடலுக்குள்ள ஒரு ஆள் போறார், போய் நிறைய சோமிய சுப்பி அள்ளிக்கிட்டு வர்றார். அவர் இடுப்புல ஒரு கயிறை கட்டிக்கிட்டு போவார், அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆள் கரையில் நிற்பான் பெரிய கூட்டம். அவன் உள்ளக்கம் அடியில பாதாளத்துல போய் அந்த சுப்பியெல்லாம் எடுத்து அள்ளி கட்டிக்கிட்டு மேல வந்து கரையில வந்து என்ன, அத கரையில நிக்கிற ஆளுக்கு முன்னாடி சுப்பிய உடைச்சி எந்த சுப்பிக்குள்ள முத்து இருக்குது எதுல முத்து இல்லைன்னு எல்லாரும் பார்க்கும்போது தான்
அந்த பாதாளத்துல போய் எடுத்துக்கிட்டு வந்தாரு அவரும் பாப்பார். சொல்றது புரியுதா? லூலு இருக்கும்போது என்ன, முத்து எடுக்கும்போது பாதாளத்துல போய் சுப்பி அணிக்கிட்டு வருவான், அணிக்கிட்டு வரவன் அவன் எந்த சுப்பிக்குள்ள முத்து இருக்குதுன்னு எப்ப காணுவான்? கரையில நிக்கிற பெரிய கூட்டம் எப்போ பார்க்குதோ அப்பதான் அவனும் பார்ப்பான். அதுதான் இல்ஹாமுல் ஹக்குங்கிறாங்க. ஹாதா ஷஹாபுதீன் சுஹர் வர்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஷா. இல்ஹாமுல் ஹக்கு என்ன மஷா அல்லாஹ், மஜ்லிஸ்ல இருக்கிற சாமியின் எப்போ கேட்கிறாப்லையோ அப்படித்தான் அந்த பேசுறவளோ அந்த ஒரு ஆளை கேட்பாரு மஷா. புரிஞ்சா? என்ன இல்ஹாம் உடையவர்கள்ட்ட வேற ஏதாவது அவன் இஃப்தியார் செஞ்சா அல்லாஹ் அதை ரத்து செஞ்சிருவான் மாஷா அல்லாஹ். ஹைர், அப்ப என்ன சப்ஜெக்டுக்கு வரும். ரோசுனாலத்துடன் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் அதிசயமானது தான். அது அதிசயமானதுங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி இது மனாக்களை சேர்ந்ததுதான். அந்த ரோசுனாலத்துறை சொல்லுக்கு போவோம். யாரும் சொல்லாத சொன்னவங்க, சொல்லவன் சொன்னவங்க, யாரும் சொல்லாத சொல்ல சொன்னவங்க, அதே நேரத்தில் மாஷால்லா என்னங்க எப்படிப்பட்டவங்க. ஓசுலாலம் நீ பிடிச்சி டீ போட்டு இல்லை காஃபி போட்டு எப்படி மாஷால்லா ஓசுலாலம் என்ன எப்படி மாஷால்லா ஓசுலாலம் அதிசயமானவங்க அற்புதமானவங்க. பக்தாதுடைய ஹலீஃபா எடுத்துட்டு பக்தாதுடைய ஹலீஃபா அவர் மனைவியோட ஒரு தடவை ஹவுசுலானத்துடைய எல்லா காலமும் ஹவுசுலான காலம் தான். ஹவுசுலான உலகத்தில் என்ன லாஹிர் ஹயாத்து ஷெரீஃபில் இருக்கும்போது அப்பாசியாக்களுடைய ஹிலாஃபத்து பக்தாதில் அப்பாசியா ஹிலாஃபத் அப்பாசி ஹலீஃபா அவர் மனைவியோட ஒரு தடவை என்ன பேசிக்கிட்டு இருந்தார். அந்த ஹலீஃபாவும் பெரிய ஆலிமு, மனைவியும் பெரிய ஆலிமா, ரெண்டு பேரையும் பெரிய ரெண்டு பேரும் பெரிய மார்க்க அறிஞர்கள், ரெண்டு பேரும் பெரிய மார்க்க அறிஞர்கள். ரெண்டு பேரும் ஒரு விஷயமா டிஸ்கஷன் பண்ணிருந்தாப்புல ஹலீஃபாவும் ஹலீஃபாவோட வைஃபும் அந்த டிஸ்கஷன் ஆர்குமெண்ட் ஆயிடுச்சு. ஆர்குமெண்ட் ஆகி நீனா நானான்னு போட்டி வந்துருச்சு. ஹலீஃபா என்ன செஞ்சாரு, யாரும் செய்யாத ஒரு அமலை நீ செய்யாத வரையிலும் நீ தலாக்குன்ட்டார். அவர் மாசம் கோவப்பட்டு போய் சொல்ற விஷயம் புரியுது உங்களுக்கு. ஹலீஃபாவும் ஹலீஃபாவோட மனைவியும் மார்க்க விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்றாப்புல டிஸ்கஸ் ரொம்ப முத்தி போய் என்ன ஆர்குமெண்ட் ஆயிடுச்சு. அந்த மனுஷி விடுற மாதிரி இல்லை, இவர் விடுற மாதிரி இல்லை. ஹலீஃபா என்ன எட்டுன்னு சொன்னா அந்த மனுஷி ஒன்பதுங்குது, இவர் பத்துண்டா பதினொன்னுங்குது. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் போட்டியா இருக்குது வாதம். ரதபாயி போய் ஹலீஃபா என்ன செஞ்சாரு, யாரும் செய்யாத ஒரு அமலை என்ன நீ செய்ய காட்டி நீ எனக்கு தலாக்குன்ட்டார். சொன்ன பிறகு என்ன ஹலீஃபாவுடைய மனைவி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாப்புல. ஹலீஃபாவும் அழுதாரு, ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி அழுதுகிட்டாப்புல. இப்ப என்ன செய்ய, உலமாக்களை பூரா எல்லாரும் கூட்டி கேட்டா என்ன நீங்க சொன்ன வரைக்கும் அது அப்படிதான், மாத்து கருத்து இல்லை. யாரும் செய்யாத ஒரு அமலை ஹலீஃபாவுடைய வைஃபை என்ன செய்ய வச்சு அந்த தலாக்கள் வந்து நீங்க மீட்டு எடுங்கட்டும். யாரும் செய்யாத அமல் எந்த அமல் இருக்குது? அப்படி ஏதாவது ஒரு அமல் இருக்குதா யாரும் செய்யாத அமல்னு? சரி, எல்லாரும் அஞ்சு வக்கம் தொழுகிறாப்புல, தஹஜ்ஜத்தை தொழுவாங்க ஹலீஃபாவோட வைஃப் போனால் தஹஜ்ஜத்தை எல்லாரும் தொழுவாப்புல, வித்துரு எல்லாரும் தொழுவாப்புல. ஒவ்வொரு அமலையா கணக்கெடுத்து பார்த்தா
சின்ன ஒரு முபாகான விஷயத்து கூட என்ன யாராவது ஒரு ஆள் செஞ்சுக்கிட்டா இருப்பாப்ல. யாருமே செய்யாத அமல் எந்த அமல்? அவர் சாதாரண ஆள் அல்லவே, கலீஃபாவுல ஆயிரக்கணக்கான உலமாக்களை வச்சு என்ன ரிசர்ச் பண்ணாப்புல, தஃபக்கூர் பண்ணாப்புல, எல்லாரும் கை வச்சுட்டாங்க. கலீஃபா இதுக்கு என்ன ஜவாபு? ஏதும் இல்லை. இங்க சாமி என்ன ரெண்டாவது கல்யாணம் முடிஞ்சுங்கிற மாதிரி நல்லா காப்பாற்றணும். கலீஃபா என்ன அந்த ஐடியா இல்லாதாலும் கூட அந்த குரு சிரத்தை எடுத்துக்க கஷ்டப்பட்டுக்கிறார். இல்லாட்டோர் கண் கொண்டு முடிச்சிருப்பார்ல அவரு, கலீஃபாவில் அவரு. அவரும் போவாத இடம் இல்லை. யார பார்த்தாலும் என்ன, யாரும் செய்யாத ஒரு அமலை செய்ய வச்சுட்டு நீங்க தலாக்கள் வந்து மீட்டெடுங்க. என்ன அமலை செய்ய வைக்க, யாரும் செய்யாத அமல் என்ன அமல்? செய்யாத அமல் என்ன அமல்? சில உலமாக்கள் நான் யோசிச்சு சொல்றேன்னா பல கிதாபுகளை எல்லாம் திறந்து பார்த்து வரி வரியா தலை பூத கண்ணாடி எல்லாம் வச்சு பார்த்து என்ன கடைசியில் கலீஃபா யாரும் செய்யாத அமலை செய்ய வச்சு மீட்டெடுங்க. இதுக்கு ஏங்க உங்கள்கிட்ட வந்து நான் சொல்ல? நாலு பொழுது ஓடுது, மாச கணக்கில் அது பாட்டில் இருக்கிறது என்ன ஓடிட்டே இருக்குது. கடைசியில் அவர் முடிவுக்கு வந்தார், செய்தி நம்பியா இவர் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وَسَرَّفَ كَرَّمَ مَدِدَ وَعَلَّمْ نَائِهُ كَمَانُ وَلَيَا أَهْلُ بَيْتَ أَتْحَارَ هَيَا غَوْسُ الْقَوْنَيْنِ وَسَقْلَيْنِ غَوْسُ اللَّهَ لَمُحِيدِّينَ سَيْدِنَا عَبُدُ الْقَادِرِ جِيلَانِ نَائِهِ تُلَيَا حضرت سليلتك عندها ذا إننا إذك ورم مُدِي وغَلَيْكُمْ سَلِي غَوْسُ اللَّهَ அவர் கௌசல் ஆளுத்துட்டு வரும்போது கௌசலானம் தர்பார்ல என்ன துஹருக்கு அப்புறம் எப்போதும் தஜ்வீது கிராத்து கிளாஸ் நடத்துவாங்க கௌசலானம் மாஷாலம். எல்லா நாளும் அதாவது ஒவ்வொரு டைம்ல நம்ம மதரசாக்கள் இருக்குதுல்ல இந்த இந்த பீரியட் அந்த பீரியட் சொல்லி அது மாதிரி என்ன பாதம் குஹரு தஜ்வீது கிராத்து பீரியட் மாஷாலம் கௌசலானம் கிராத்துடைய உசூல் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க மாஷாலம். கலீஃபா வந்தார், கௌசல் ஆளுத்துட்ட மறுபடியும் வந்து உட்காந்து கராத்து கிளாஸ் முடிஞ்ச உடனே வந்த தன்னுடைய ஹாஜத்தை சொன்னார். அவர் சொல்லி முடிக்கலை அப்படி என்ன ஒரு ஒரு நொடி ஒரு செகண்ட் கூட கௌசலான யோசிக்கலை, பழிச்சுட்டு பதில் சொன்னாங்க, கலீஃபா இது ஒரு பெரிய விஷயமா இல்லவே, உங்க பொண்டாட்டி நீங்க என்ன மக்காவுக்கு அனுப்புங்க காபாவுக்கு அனுப்புங்க மாஷா அல்லாஹ், நீங்க கலீஃபா தானே தவாஃப எல்லாம் நிறுத்துங்க, புது மக்கள் தவாஃப் நிறுத்துங்க, உங்க மனைவியை மட்டும் தவாஃப செய்ய சொல்லுங்க மாஷா அல்லாஹ், யாரும் செய்யாத அமல். எது முட்டாப்பைய யோசிப்பான், அது இருக்குமா இது இருக்குமான்னு ஒரு மயிலும் இருக்காது, ஒன்றும் தெரியாத சில பேருக்கு என்ன செய்வான் இப்படி யோசிப்பான், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம, அதெல்லாம் என்ன செய்யறதா இருக்கும் துனியால என்ன எல்லா விஷயமும் எல்லாரும் செய்யறதா இருக்கும் மாஷா அல்லாஹ். என்ன சொன்னாங்க கூட்டிட்டு போ நேரா மக்கத்துக்கு, பப்ளிக் என்ன தவாஃப் செய்யறத நிறுத்து, பொண்டாட்டியை மட்டும் மாஷா அல்லாஹ் தவாஃப் செய்ய சொல்லு, பொண்டாட்டியை மட்டும் தவாஃப் செய்ய சொல்லு, என்ன ஆகும் யாராவது மாஷா அல்லாஹ் தனியா துவாஃப் உண்டா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே செய்யல, கூட என்ன இஸ்மாயில் நபி இருந்தாங்க, ஹாஜராமா இருந்தாங்க துவாஃப் செய்யும் போது. காபாவை கட்டின தாமீர் செஞ்ச இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே ஒற்றைக்கு என்ன செய்யல துவாஃப் செய்யல, புரிஞ்ச? அப்ப என்ன சொல்றாங்க ஹவுசலானோ மக்கா கொண்டு போங்க, பப்ளிக் என்ன துவாஃப் நிப்பாட்டுங்க, உன் மனைவியை மட்டும் துவாஃப் செய்ய சொல்லுங்க, தலாக்கு பார்த்துட்டு ஆயிடும் கூட்டு கூட்டு வந்து முடிஞ்சு
இதுக்கே ரொம்ப போட்டு மடையை உடச்சிக்கிறீங்க. இதுதான் ஹவுசுல்லாஹ் மாஸ்டர். அவிழாத முடிச்சுக்கள் எல்லாம், தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய இடம் ஹவுசுல்லாஹ்வுடைய இடம் மாஸ்டர். எது தீராத பிரச்சனைகள் எல்லாம் விளங்குதா? அதனாலதான் சித்திக் நாயத்துடைய பேரப்புள்ள அரபு நாட்டிலையும் அஜம் நாட்டில என்ன சுல்தான் உலமா அரபு ராஜம்னு சொல்லி பேர் பெற்றவங்க, அப்பேற்பட்டாதான் என்ன செய்கிறாங்க, தங்களுக்கு எத்தனையோ கோடான கோடி அடிமைகள் உண்டு, தங்களுக்கு கோடான கோடி அடிமைகள் உண்டு, தங்களுடைய அடிமைகள்ல ஒரு அடிமையு எனக்கு ஒரு சீல் போட்டுருங்க, அது போது அப்பாட துவாட அல்ல நம்மளே சேர்த்துக்கணும். அபீதிக்கு அபுதன் தாய் அனது புரிஞ்ச கேக்குறது யாரு? கேக்குறது யாரு? சதகத்து லாப்பானாயம் கேக்குறது யாரு? மாசா சதகத்து லாப்பானாயம் மாசால என்ன டெல்லியில இருந்து ஒரு ஆள் கட்டாள இல்ல, டெல்லியில இருந்து பெருந்திறனான உலமாக்கள் கூட்டம் அவங்களுக்கு செஞ்ச சந்துக்க தூக்கிட்டு போனாப்புல மாஷால டெல்லியில இருந்து கிழக்கறக்கி. இன்னைக்கு என்ன மோஜூதா இருக்குது? அப்பாவுடைய ரவா சரிப்புடைய என்ன கபரு ஷெரீஃபா இருக்கிறது? இன்னைக்கு அவுரங்கசீப் கொடுத்த சந்துக்கு தான் கபரு ஷெரீஃபா இருக்குதாங்க. அதுக்கு மேலதான் பட்டணம் போட்டு வச்சிருக்கு, போர்வையெல்லாம் போட்டு வச்சிருக்கு. அப்பேற்பட்டு நாதா என்ன சொல்றாங்க? வமீன் அபீதிக்கு அபுதன் தாயான அதுவும் எஜமான யமஹியதீனே தங்களுக்கு எத்தனையோ கோடான கோடி அடிமைகள் உண்டு, தங்களுக்கு எத்தனை கோடான கோடி அடிமைகள் உண்டு. அமீன் அபீதிக்க அந்த அடிமைகள் என்ன? இந்த சின்ன இந்த எளியவனையும் இந்த மிஸ்கீனையும் இந்த ஃபக்கீரையும் ஒரு அடிமையா ஏற்று மாஷா அல்லாஹ் தங்களை ஜுனூதுல என்னையும் ஒரு ஆளா கபூல் செஞ்சிருக்கு. அமீன் ஜுனூதுக்கு எனக்கு தாமன் இலகியும் இதெல்லாம் எப்ப கேட்க வரும்? ஹவுசுல்லாஹ் யாருன்னா விளைஞ்சிக்கிட்டு கேட்க வரும் மாஷா. புரியுத? ஹவுசுல்லாஹ் என்ன யாருன்னு விளங்கும் போது கேட்க வரும். கல்புல கச்சடா உள்ளவனுக்கு ஹவுசுல்லாஹ் பத்தி புரியாது. கல்பு ஹபீசா இருக்கிறவனுக்கு கல்பு என்ன ஹபீசா இருக்கிறவனுக்கு ஹவுசுல்லாஹ் பத்தி தெரியாது, அவனுக்கு புரியாது. புரியறதுக்கு என்ன அதுக்கு அல்லா தௌஃபீக் செய்யும், அதுக்கு அல்லா தௌஃபீக் செய்யணும் மாஸ்டர். அப்ப இங்க மாதிஹு ரசூல் சரகத்துல் அப்பா நாயகம் கேட்கலாம்னு சொன்னா அதுக்கான காரணம் என்ன? அவர்கள் ஒரு ஹவுசுல்லாஹ் வாழ்க்கையில் அதிசயங்கள் ஏற்பட்டதுன்னு சொல்றது அல்ல, ஹவுசுல்லாஹ்வே ஒரு பேர் அதிசயம் மாஷா அல்லாஹ். ஹவுசுல்லாஹ்வே ஒரு பேர் அதிசயம் மாஷா அல்லாஹ். ஹவுசுல்லாஹ்வே ஒரு பேர் அதிசயம். சில பேர் என்ன காலம் பூரா ஹவுசுல்லாஹ்வுக்கு சாத்தியம் வருவான், ஒண்ணுமே தெரியலையம்மா. எப்படி தெரியும்? நீ என்ன
வவ்வாவா இருந்தா என்னக்கிடா சூரியனை பார்க்க முடியும். நீ எது வவ்வா இருக்குதுல்ல மலையாளத்துல என்ன அது என்னைக்காவது சூரியனை பார்த்திருக்குதா? சூரியன் பார்த்திருக்கு என்னக்காவது? காரணம் என்ன? காரணம் என்ன? சூரியன் வந்து அது கண்ணை வச்சு போயிடும், கண்ணு போட்டா அதுக்கு விளங்குதா? மசால என்ன, அது பறக்கிற வவ்வா ரோசுனாலத்தை பத்தி விளங்காதவன் என்ன? மனுஷன் உள்ள நடக்கிற வவ்வா இவன், அது பறக்கிற வவ்வா இவன், நடக்கிற வவ்வா விளங்குச்சா? நடக்கிற வவ்வாவா நீ இருந்தா என்ன உனக்கு ரோசுனால வந்து பொண்ணு புரியாது, பொண்ணு தெரியாது. அப்ப ஹோசுண்டாரம் சொன்னாலே என்ன? ஒரு ஒரு அஜபுல் அஜாயிபு மாஷால், ஒரு அஜபுல் அஜாயிபு மாஷால். அதனாலதான் மாஷால என்ன ஹோசுண்டாரத்தை பத்தி சின்ன ஒரு டெபினிஷன் கொடுக்கும் போது என்ன கலாயில் ஜவாயில் எப்படி கொடுக்குறாப்புல, இன்ன பாசல்லாஹி சுல்தானோர் ரிஜாலி ஜாபி இஷ்கி வ மதஃபி கமாலி, இன்ன பாசல்லாஹி சுல்தானோர் ரிஜால், யாரோ அவங்க மாஷா அல்ல பாசுல் அஷ்ஹப், அல்லாவுடைய பேரின்ப காதல் ஒரு ராஜாலி மாஷா. யாரு சொல்றா? கலாயுதல வருது. நீங்க எல்லாம் போய் பார்க்கறதுக்கு பாஷை புரிஞ்ச கிதாபுல சொல்றாங்க. இதுக்கு மேல கிதாபுலாம் அல்ஹம்துலில்லாஹ் கரீம் நவாஸ் என்னால சொல்ல முடியும், அது உனக்கு புரியாது. கலாயுதுனா உனக்கு புரியும், அதனால கலாயுதுலன்னு சொல்ற மாதிரி இல்ல. இந்த பாசல்லாஹி சுல்தான் ரிஜாலி ஜாபி இஷ்கின் மாதஃபி கமாலி, அவர்கள் மாஷால்ல என்ன துனியால வந்தது என்ன இஷ்க ஸ்பிரிட் பண்றதுக்கு. மாஷால்ல இஷ்க மாஷால்ல ஸ்பிரிட் பண்றதுக்கு மாஷால்ல. அவர்கள் மறைவுங்கிறது என்ன? அந்த இஸ்கல பரிபூர்ணமான நடை மாஷால கமால்ல மாஷா. அப்ப ஹவுசுல்லாஹ்னு சொன்னாலே ஆச்சரியத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்ல, அவர்களே ஆச்சரியம், அவர்களே அதிசயம் மாஷா, அவர்களே அதிசயம் மாஷா. ஏன்னா பல பேர் என்ன ஹவுசுல் ஆலத்தை பேத்து போதா குத்துபுல்லா குத்தாரு எல்லாம் பட்டம்னா சொல்லி பெரிய குத்துபு இத்தனை குத்துபு இருந்தாப்புல அத்தனை குத்துபு இருந்தாப்புல என்ன இந்த கேபினட் மினிஸ்ட்ரி என்ன தாரிப் செய்யற மாதிரி செஞ்சு அதுல பெரிய ஆள் அனு முடிப்பாரு. நாம அந்த பார்வையில பாக்குற ஆள் அல்ல. நம்ம என்ன இன்னும் சில பேருக்கு பயமா வேற இருக்கும். ஏன்னா சில பேர் யா கொத்து அதாவது கொத்துபியா செஞ்சுட்டு கடைசியில லாயில ஒரு பத்தாரம் சொல்லுவான். இது கொத்துபியத்தை ஓதிட்டு கடைசியில லாயில ஹைதர்லாம் ஒரு பத்து தாரம் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு பயம், புண்ணேரம் ஹவுஸ்ஃபுல் ஆகிறது கூப்பிட்டமே தௌஹீதுக்கு ஏதோ தகராறு வந்துடுமோ, இது இடிக்குமோன்னு என்ன அது ஈமான ஜதீது ஈமான கும்பி கவுடி லாயில ஹைதர்லாம் புரிஞ்சா? இது என்னது? இதுக்கு நீ கூப்பிடாமே இருந்திருக்கலாம், இதுக்கு நீ என்ன கூப்பிடாமே இருந்திருக்கலாம். புரிஞ்ச? அப்ப மாஷால்லா நாம இங்க எந்த விஷயத்தை பாக்குறோம்?
ரோசுலானத்துடைய அந்த அஜீபு ஷான் மாஷால் ரோசுலானத்துடைய அஜீபு ஷான் அஜீபு ஷான்ல கரெக்டா குடி நீ லத்தாவி ஆடுனா பல பேர் பார்க்கற ஆடுக்க முடியாது அதனால நீ இப்போ லத்தன்னா கதில தான் இருக்கணும் என்னவோ ஓசுலான் சொன்னாலே யாரும் சொல்லாதத சொன்னவங்க யாரும் சொல்லாதத சொன்னவங்க அது அவர்கள் தான் சொல்ல முடியும் இன்னொரு ஆள் சொல்ல முடியாது அது இன்னொரு ஆளு சொல்ல முடியாது அதனாலதான் மாஷால்லா சுல்தான் ஆரிஃபீன் சைதுனா அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க ரசூலுல்லாஹி பத்தி ஸ்டேட்மெண்ட் யார் கொடுக்கறா சைதுனா அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாருக்கு எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுசியாரன் திருக்கரத்தை ரசூலுல்லாஹி நீட்டி முத்தமிட கொடுத்தாங்களோ முக்கியமான விஷயம் என்னன்னா தபலீகுடைய பாணி மௌலவி இலியாசுடைய சகோதரருடைய மகன் ஷேகுல் ஹதீஸ் அல்லாமா ஜக்கரியா காந்தலவி ஃபலாயிலு ஸலாத்துல மாஷா அல்லாஹ் ஃபலாயிலு அஅமால்ல ஃபலாயிலு ஸலாத்ங்கற பாபுல இந்த விஷயத்தை எழுதுறாப்ல மாஷா அல்லாஹ் காரணம் என்ன தேவபதியாக்கள் கூட இந்த விஷயத்தை மறக்கல ரிஃபாய் நாயகம் அவர்களுக்கு என்ன சொல்லதாலே சொல்லும் ரவுலா சரீஃப்ல இருந்து திருக்கரம் வழங்கியது முத்தமிடுறதுக்கு தபலீக்காரால் கூட மறுக்கல அவ்வளவு பிரபலமான சுல்தான் ஆரிஃபீன் சைதுனா அஹ்மத் கபீர் இஃபாய் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க எப்படி ஹவுஸுல்லாஹ் பத்தி சொல்லும் போது இஃபான பயான் செய்யறாங்க லா ஃபானிய லஹு லா அவர்களை போல என்ன இன்னொரு ஆள் யாரும் கிடையாது அவர்களை போல இன்னொரு ஆள் என்ன யாரும் கிடையாது மாஷால் அவர்களுக்கு முன்னையும் கிடையாது அவங்களுக்கு காலத்திலையும் கிடையாது கியாமத் வரைக்கும் யாரும் கிடையாது விளங்குதா பத்து கராமத்தை பேசிட்டு என்ன கௌதமான காட்டின மாதிரி இந்த வழியில் தான் காட்டினாப்புல அதுதான் கிட்ட எந்த வழியும் போக முடியாது ஹவுசுலானது கிட்ட எந்த வழியும் போக முடியாது மாஷா அதுதான் ஹவுசுலானம் அவர்கள் மாஷா அல்லாஹ் யாரும் சொல்லாத வாக்கை சொன்னவர்கள் அது சொன்னதுக்கு காரணம் மாஷா அல்லாஹ் அவர்களுக்கு முஸ்தபியத்தான ஹதரத் கரீமுல இருந்த ஃபனாயியத் மாஷா அல்லாஹ் ஃபனாயியத் மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் குதுசியாவில் ஹவுசுல்லானத்துக்கு இருந்த ஃபனாயத் அதனால என்ன மாஷால யாரும் சொல்லாத வாக்கிய அவங்க சொன்னாங்க மாஷால அதே நேரத்தில் என்ன ஹவுசுல்லாலம் அவர்கள் சொன்ன வாக்கும் அவர்கள் செஞ்ச விஷயம் நேற்று நம்ம சொன்னோம் குர்பஹாக்களை பார்க்குற அளவுக்கு தெரியும்
என்ன சொன்னாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கொம்பு இதுன்னு இல்ல, மையத்தை பார்த்து, மோத்தாவை பார்த்து, டெட் பாடியை பார்த்து, இறந்த பிரேதத்தை பார்த்து ஈசா நபி ஹயாத்தாக்கு என்ன சொன்னாங்க? கொம்பு இதுன்னு இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு எழும்பு. ஹோசல் ஆலம் சொன்னாங்க, மாஷா அல்லாஹ், கொம்பு இதுனி, கொம்பி இதுனி. இதுதான் ஹோசல் ஆலம் மாஷா, இதுதான் டாபிக் நமக்கு மாஷா. அல்லாஹ் யார் மாஷா அல்லாஹ்? லைஸ கமிஸ்லிஹி, அல்லாஹ் போல யாரும் கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி, அவனை போல என்ன ஒத்தரும் கிடையாது, அவனை போல ஒத்தரும் கிடையாது. புரியுது? அல்லாஹ் போல யாரும் கிடையாது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல யாரும் கிடையாது. அல்லாஹ் மாஷா உலூஹியத்துடைய ஷான்ல, இலாஹியத்துடைய ஷான்ல அல்லாஹ் போல யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ஹலாயிக்குடைய ஷான்ல கைர ஹல்கான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல யாரும் கிடையாது. மாஷா ரசூலுல்லாஹ் போல யாரும் கிடையாது. காரணம் என்ன? அல்லாஹ் லைஸ கமிஸ்லிஹி. மாஷா அல்லாஹ் சல்லா செஞ்சு கேக்குறாங்க, ஐயக்கும் மிதனி, உங்களை யாரு என்ன போல இருக்கிறா? புரிஞ்ச? அல்லாஹ் மாஷா அல்லாஹ் லைஸ கமிஸ்லிஹி, அதே அதே மாதிரி கௌசரான சொல்றாங்க, அனமி வராய் உக்கூலிக்கும், நான் எங்க எல்லாரும் அறிய விட்டு அப்பால் போட்டு போனால் என்னை யாரு விளங்க முடியும்? விளங்குதா? புரியுத? அல்லாஹ் லைஸ கமிஸ்லிஹி, உலூஹியத்துடைய ஷான்ல, ரபூபியத்துடைய ஷான்ல, சையதுல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஹலாயிக்குடைய ஷான்ல என்ன? ஐயக்கும் மிஸ்லி, ஐயக்கும் மிஸ்லி, அல்ல மிஸ்லி. மிஸ்லி ஐயக்கும் மிஸ்லி. என்ன சொல்றாங்க? யாரு உங்களை என்ன விளங்க முடியும்? உங்களை என்ன யாரால என்ன நீங்க விளங்க முடியாது? புரிய முடிய காரணம் என்ன? உங்க எல்லாரும் அறிவும் எங்க அஸ்தமிச்சு போகுதோ அங்கதான் நான் ஸ்டார்ட் ஆகுறேங்கிறாங்க. அறிவு எங்க என்ன? உங்களை பொறுத்த அளவுக்கு அதுக்கு மேல சூப்பர் பவர் ஒண்ணும் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களே, அங்கத்தான் நான் செருப்பு கலட்டுறேன். திரு பாலத்தை வெளியே எடுக்கணும். அஜமா சுல்தான் அவுலியா ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டியுடைய கபுதல் கரீமான குத்புல் அக்தாப் ஹாஜா குத்புதீன் பக்தியார் ஹஜா குத்புத்தீனுடைய விலாயத்து மாஷாலேனா மகா உன்னதமானவங்க. மாஷா குத்புத்தீன் பக்தியார் சர்க்கார்
ஃபிரிஷ்தான்னு சொல்லி ஒரு பார்சி கிதாப். அந்த கிதாபுல ஒரு விஷயம் வரும், ஒரு சம்பவம் வரும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட படை பட்டாளத்தோடு அப்படியே பறந்து ஆழத்தை பூரா ரவுண்ட் பண்ணிட்டு வர்றாங்க. ஒரு இடத்தை பார்க்குறாங்க சுலைமான் நபி.